நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு அவசர கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபேவர்த்தன தலைமையில் எதிர்வரும் திங்கட்கிழமை அவசர கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய கோவிட்-19 கொரோனா நிலைமையில் முன்னெடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு இவ்வாறு முன்கூட்டியே கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. வெளிவிவகார அமைச்சரும் சபை முதல்வருமான தினேஷ் குணவர்த்தனவின் கோரிக்கையின் பிரகாரமே இவ்வாறு அவசர கட்சித் தலைவர்கள் கூட்டத்துக்கு சபாநாயகர் அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பல்வேறு காரணங்களினால் நாடாளுமன்றத்தில் கேட்கப்படாதிருக்கின்ற 68 வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக செப்டம்பர் மாதம் 6-27 நாட்களில் முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரையிலான நேரத்தை ஒதுக்குவதற்கு அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்பிக்கை தசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஆகஸ்ட் 17 நாள் முதல் ஆகஸ்ட் 20 நாள் வரை 4 நாட்கள் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கும் சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபேவர்த்தன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக செயலாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். இதற்குமே ஆகஸ்ட் 17 நாள் நாடாளுமன்றம் முற்பகல் 10 மணிக்கு கூட இருப்பதுடன் முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரை கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்று தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் மூலம் பெறுமதி சேர்வரி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழான 6 கட்டளைகள், துறைமுக மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழான 5 கட்டளைகள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் ஆகஸ்ட் 18 நாள் இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு சட்டம் மூலம் உற்பத்தி வரி விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான 3 கட்டளைகள், மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழான அறிவுறுத்தல்கள் மற்றும் சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் அத்தியாயம் 235 மற்றும் 2 தீர்மானங்களும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த 2 நாட்களும் பிற்பகல் 4:30 மணி முதல் 4:50 மணி வரை சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான கேள்விகளுக்கும் ஆகஸ்ட் 17 நாள் பிற்பகல் 4:50 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான பிரேரணைக்கும் ஆகஸ்ட் 18 நாள் எதிர்க்கட்சியின் ஒத்திவைப்பு நேரத்தின் போதான பிரேரணைக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஆகஸ்ட் 19 நாள் முற்பகல் 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை தேருணர்களை பதிவு செய்தல் திருத்த சட்டம் மூலம் விவாதமின்றி நிறைவேற்றப்பட இருப்பதாக செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார். இதன் பின்னர் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் இலங்கை கல்வித்துறையில் தற்பொழுது காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் 20 நாள் முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் யோசனைக்கு அமைய 2021 ஆண்டுக்கான அரையாண்டு நிதி நிலைமைகள் தொடர்பான அறிக்கை, அது குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. நாடாளுமன்றம் கூடும் 4 நாட்களும் முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக செயலாளர் நாயகம் தெரியப்படுத்தியிருக்கின்றார். அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்படும் நேரத்தை முற்பகல் 11 மணியுடன் முடிவுக்கு கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் 27:2 நிலையியல் கட்டளையின் கீழ் கட்சித் தலைவர்களால் எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு 5 நிமிடங்களும் அவற்றுக்கு பதில்களை வழங்கும் அமைச்சர்களுக்கு 5 நிமிடங்களை வழங்குவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கின்ற அமைச்சர்களின் கீழ் உள்வாங்கப்படாத அரசு நிறுவனங்களால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு பிரதமரின் தலைமையில் மேலும் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக நாடாளுமன்ற விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக செயலாளர் நாயகம் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.